ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். மீன் குழம்பு இன்னைக்கு நாகர்கோவில் ஸ்டைலில் நச்சுன்னு ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் துண்டுகள், முருங்கைக்காய், மாங்காய், சின்ன வெங்காயம் 10-15 வர, பச்சை மிளகு 3, பூண்டு 8-10 வர, தேவைக்கு கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயில 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் வெந்தயம், அதாவது 1 ஸ்பூன் வெந்தயம். இது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை தாளித்ததும் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகு இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ முருங்கைக்காய் சேர்த்தாச்சு, இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் மசால் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். முக்கால் ஸ்பூன் ஜீரக பொடி, அரை மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கு உப்பு. இப்போ இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரக பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறேன். அதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். இதில் மாங்காய் துண்டுகள் நம்ம சேர்க்கறனால புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மசாலா எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ மாங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ அரை மூடி தேங்காயில் 3 இல்லைனா 4 பூண்டு, 2 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த குழம்போடு சேர்க்க போகிறோம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு கட்டியாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். பேஸ்ட் அரைச்ச தண்ணியே நான் சேர்க்குறேன். இப்போ இந்த குழம்பு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா இந்த மீன் துண்டுகளை சேர்க்கலாம். இப்போ கொதிச்சாச்சு, மீன் துண்டெல்லாம் சேர்த்துருவோம். இதில் சேர்த்துருக்கிற மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாமே நம்மளோட அளவு தான், நமக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிச்சு இந்த எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சாச்சு, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மீன் துண்டுகள் சேர்த்து 10-15 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ் ஆனில் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம்.